ஸோ கோடி ரோட்ஸோட ரோமன் கூட வந்து கதை முடிஞ்சிருக்கலாம், பட் ராக் கூட கதை இனிமே தான் வந்து ஆரம்பிக்குது. அண்ட் எஸ் ராக் கூட கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அன்டிஸ்புடே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேலே இருக்குது. ஸோ ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ரா ஆஃப்டர் ரெஸல்மீனியா வந்து நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ரெஸல்மீனியாக்கு அப்புறம் முதல் ரா ஒரு பெரிய ஹைப் ஆன ஷோ. இந்த மண்டே நைட் ராவில் நம்ம பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் கோடிக்கான ஒரு தரமான செக்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பேசியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பேசியிருக்காங்க டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கூட லைக் தட்டி விடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய அப்டேட் வீடியோ போட்டிருக்கேன் நியூஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் ட்ரிபிள் எச் வந்து வராரு. எஸ் இன்னைக்கு க்ரௌடு பார்த்தினா நான் நேற்று அப்டேட் வீடியோவில் சொன்னேன். ஸோ 18 மேலே பார்த்தினா 18,000 மேலே பார்த்தினா க்ரௌடு வந்து இருக்க போகிறாங்கன்னு. அண்ட் இங்கே வந்து அத்தனை பேர் பார்த்தினா இருக்காங்க, ஃபுல்லாக ஸ்டாக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேஜ் கூட பார்த்தினா சின்னதாக வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ், ஏன்னா பார்த்தினா க்ரௌடு வந்து வெக்க இடம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடம் இல்லாமல் இருந்தது. ஃபுல்லாக பார்த்தா நடுவில் ரிங் இருக்கிற மாதிரி அண்ட் சுற்றி வந்து க்ரௌட் இருக்கிற மாதிரி பார்த்தினா ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தரும். ஸோ எஸ் நம்மளோட ட்ரிபிள் எச் வந்து வராது. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தினா தேங்க்யூ ஹார்னர், தேங்க்யூ ஹார்னர் வந்து சேன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மனுஷன் ரிசர்மேல குக் பண்ணிட்டாப்பில். ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தினா அதுக்கு வந்து தேங்க்யூ பண்ணுறாங்க. ட்ரிபிள் எச் வந்து எப்போ நான் வந்து உங்களை தேங்க்ஸ் பண்ண வந்தேன், நீங்கள் வந்து என்ன தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஸ் உண்மையிலே நான் வந்து உங்களை தேங்க்ஸ் வந்து பண்ண வந்திருக்கேன். நம்ம பார்த்தது ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸல்மேனியா எவர், அது சொல்கிறதுல வந்து தப்பு இல்லை. ஸோ ஒரு தர்மான ரெஸல்மேனியா நம்ம வந்து பார்த்துருந்தோம். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் முன்னாடி நேற்று, இது வந்து ஒரு நியூ டைம், இது வந்து ஒரு நியூ ஏரா. ஸோ அதுதான் இது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த நியூ ஏராவோட கேப்டன், நியூ ஏராவை வந்து கேரி ஆன் பண்ண போகிறது இந்த மனுஷன் தான் வந்து சொல்லி உங்களோட நியூ அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன் கோடி ரோட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் கோடி பார்த்தினா வராரு. அண்ட் அஃப்கோர்ஸ் கோடி என்ட்ரி பண்ணும்போது பார்த்தினா ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்து க்ரேஸியாக இருக்காங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தினா கோடி கோடின்னு வந்து சேன் பண்ணுறாங்க. எல்லாமே யூ டிசர்வ் இட், யூ டிசர்வ்னு பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கோடியை சேன் பண்ணுறாங்க. லிட்டரலி ஹீ டிசர்வ் இட். ஸோ ட்ரிபிள் எச் பார்த்தினா காங்க்ரேட்ஸ் பண்ணுறாரு கோடியை. ஸோ நீ வந்து இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒருத்தன் இவ்வளோ நாள் சாம்பியனாக வந்திருக்கான், அண்ட் இவன் வந்து ஒரு கிரேட் சாம்பியன், அண்ட் அந்தமாரி ஒரு டாமினேட் சாம்பியனை நீ வந்து பீட் பண்ணியிருக்க. எஸ் நீ பீட் பண்ணியிருக்க ரோமன் ரிங்ஸை. ஸோ இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ரெஸல்மேனியாக்கு அப்புறம் இது முதல் ரவுண்ட் வந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் எவ்வளோ திரும்ப இருக்காங்க, 20,000 மேலே வந்து இங்கே க்ரௌட் வந்து இருக்காங்க. அண்ட் அதனால தான் பார்த்தினா அந்த ஸ்டேஜ் வந்து இவ்வளோன்ட்டு இருக்குது. ஸோ என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லுக்கு வைஸ் நல்லா இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க மக்களே. ட்ரிபிள் எச் வந்து ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து காட்டுறாரு கோடி ரிலேட்டட். அண்ட் அந்த வீடியோவில் பார்த்தா கோடி வந்து எப்படி இந்த கம்பெனி விட்டு போனார், அண்ட் எப்படிலாம் வந்து தான் சொந்த காலில் வந்து நின்னார், அண்ட் ஃபைனலி அந்த ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணார், தன் அப்பாவோட இதை வந்து ஃபினிஷ் பண்ணார். அந்த மாதிரி பார்த்தினா அந்த வீடியோ ரொம்ப இமோஷனலாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோடி பார்த்தினா அந்த வீடியோ பார்த்து இமோஷனல் ஆகிறாரு, அழுகிறாரு. தென் வந்து ட்ரிபிள் எச் வந்து கட்டி பிடிச்சிடறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தினா இவங்க ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிச்சிடறாங்க. தென் அவங்க நம்மளோட ட்ரிபிள் எச் வந்து ரிங்கில் கோடியை விட்டு போகிறாரு. தென் சமந்தா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி சொல்கிறாரு, ஸோ உனக்கே தெரியும் நான் வந்து என்ன கேட்க போகிறேன்னு. அண்ட் சமந்தா பார்த்தினா அனௌன்ஸ் பண்ணுவாங்க கோடி ரோட்ஸ் அகெயின். ஸோ வெல்கம் யுவர் நியூ அன்டிஸ்பிளே யூனிவர்சல் சாம்பியன் அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ்னு. அண்ட் செம ஹைப்பாக வந்து போயின்னு இருக்கும். தென் இங்கே கோடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கோடி சொல்கிறாரு, நான் வந்து கனவு கண்டிருந்தேன், அண்ட் அந்த கனவு வந்து இப்போ உண்மையாகவே வந்து மாறிடுச்சு. நான் வந்து உங்களோட சாம்பியனாக இருக்கேன். அண்ட் நான் வந்து இப்போது டாப் ஆஃப் த மவுண்டனில் இருக்கேன். எஸ் இந்த மவுண்டனோட நான் வந்து டாப்பில் இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி ஒருத்தன்தான் டாப் ஆஃப் த மவுண்டனில், எஸ் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரிங்ஸ். ஸோ ரோமன் வந்து இந்த மவுண்டனில் வந்து டாப்பாக இருந்தான். ஆனால் ஒன்றுங்க, அந்த மனுஷனை வந்து நம்பி ஆகணும். அண்ட் நான் வந்து உண்மையிலே ரோமனை வந்து எக்னாலஜ் பண்ணுறேன். இந்த மனுஷன் 1314 நாளாக வந்து சாம்பியன் இருந்தோம், இது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ ரோமன் ஐ எக்னாலஜின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் ஃபேன்ஸ் ரியலி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ரோமனை தேங்க்யூ ரோமன், தேங்க்யூ ரோமன் வந்து சேன் பண்ணுறாங்க. யாரை ரோமனை ஹீலாக இருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரோமனோட வேல்யூ வந்து புரியுது. ஸோ எல்லாருமே வந்து தேங்க்யூ ரோமன், தேங்க்யூ ரோமன் வந்து சேன் பண்ணுறாங்க. தென் வந்து இங்கே கோடி சொல்கிறாரு, ஸோ ஆனால் நான் தான் வந்து அந்த மனுஷனை வந்து பீட் பண்ணியிருக்கேன், அன்டிஃபீட்டடாக இருந்தான். ஸோ அவனை பீட் பண்ண ஆள் நான் தான். அண்ட் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நான் வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன், எதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ காட்டுறாரு. அண்ட் அந்த வீடியோவில் கோடியோட பாப்பா இருக்கா. அண்ட் அந்த பாப்பா பார்த்தினா சொல்கிறா கோடியோட கோடிக்கிட்ட, பாப்பா ஃபினிஷ் யுவர் ஸ்டோரி அந்தமாரி. ஸோ அதனால தான் பார்த்தா இது எல்லாமே வந்து தன்னோட குழந்தைக்காக வந்து கோடி பண்ணுறான்னு வந்து காட்ட வர்றாரு. கோடி வந்து தன்னை சொல்கிறாரு, ஸோ பாப்பா ஐ மீன் அவன் நான் தன் அப்பா வந்து சொல்கிறாரு, ஸோ உங்கள்
அப்பா வந்து ரொம்ப போராடினா, பட் இனிமே உங்க அப்பா வந்து போராடுறது மோதுறதுனா, பட் அது வந்து ஆஸ் அ சாம்பியனாக இருப்போம். அண்ட் மக்களே, நான் வந்து ஒன்று சொல்லான்னு இருக்கேன், ஐ யூஸ்வலாக சொல்ல மாட்டேன், பட் எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மை நேம் இஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஐ எம் யுவர் அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன் வந்து கோடி சொல்கிறாரு. ஷாக்கிங்லி அங்கே பாவரும் நம்மளோட பீப்புள் சாம்ப் அண்ட் த பாஸ் ராக் பார்த்தினா இன்டர்ஃபேர் பண்ணுறாரு. ராக் வந்து வராரு அண்ட் ராக்கோட என்ட்ரி பார்த்தா மாசாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த பேடஸ் ஃபீல் வந்து தருவார். ஆனால் அவர் ரிங்குக்குள்ளே நிற்கிறாரு அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அண்டர் டேக்கர் வந்து சேன் பண்ணுறாங்க. ஏன்னா ரெசமேல உதவாங்கனால அண்டர்டேக்கர் கிட்டே, ஸோ அதை வந்து கலாய்க்கிறாங்க ராக்கை. இது மட்டும் இல்லாமல் ராக்கால் பார்த்தோன்னா பேசவே முடியல. எப்போலாம் அவர் வந்து மைக்கு தூக்குறாரோ, பேசுறது வாய் திறக்கிறாரோ, ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பூ பண்ணுறாங்க, சக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் பார்த்தோன்னா பூ கிடச்சது. லிட்ரலி சில நிமிஷம் பார்த்தோன்னா ராக்கால் பேசவே முடியல. ஸோ அந்தமாதிரி பார்த்தோன்னா பூ வந்து பண்ணியிருந்துருக்காங்க அண்ட் ராக் இசாக் அந்தமாரில வந்து சேன் பண்ணுவாங்க. ஸோ ராக் சொல்கிறாரு, நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ எஸ், இங்கே வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து இத்தனை பேர் வந்துருக்கீங்க இந்த ராவில். ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு வந்து ஆயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அது அவர் பார்த்தீங்கன்னா எதுவும் பாராட்டிடுறாரு ஃபேன்ஸை அந்த ஆடியன்ஸை. ஸோ ஃபேன்ஸ் வந்து ஹாப்பி ஆகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டுறாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பயமாக வந்து பூ பண்ணுவாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ராக்கை. தென் கோடி வந்து தன்னோட டைட்டில் வந்து மக்கள்கிட்ட வந்து காட்டுறாங்க, அன்சைடு இன்சைடு அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சேர் பண்ணுறாங்க. தென் பார்த்தோன்னா கோடி தென் ராக் வந்து தன்னோட அந்த பீப்புள் சாம்ப் டைட்டில் வந்து காட்டுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா அந்த டைட்டிலை பார்த்து பூ பண்ணுறாங்க. பட் ராக் சொல்கிறது, எப்பா இந்த டைட்டில் நீங்கள் வந்து பூ பண்ணாதீங்க, இது வந்து எனக்கு வந்து ஒரு மீனிங்காக இருக்குது. முகமது அலி சைட்லேருந்து வந்து இந்த டைட்டில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹால் ஆஃப் ஃபேமில். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு இது வந்து ஒரு பெரிய மரியாதையான டைட்டில். தென் ராக் வந்து சொல்கிறாரு கோடி கிட்ட, ஸோ நீ கவலைப்பட வேணாம், நான் வந்து இங்கே வந்தது உன்னோட மண்டலேருந்து ரத்தம் எடுக்க இல்லை வந்து உன்னை அடிக்கலாம் வரல, ஸோ அதுக்கெலாம் நீ வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ எஸ் நீ வந்து உன்னோட ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன், நீ வந்து ரோமனை பீட் பண்ணிட்ட, ஆனால் ஞாபகம் இருக்கா உனக்கு உன் மண்டலேருந்து நான் எப்படி ரத்தம் எடுத்தேன், என் கையில் இருந்தது அந்த ரத்தம் நான். ஸோ அந்த ரத்தத்தை வந்து மாமா ரோட்ஸ்னு ஒரு பெல்ட்டில் வந்து தடவுனேன். ஆமாம் ஆமாம், நேற்று வந்து மாமா ரோட்ஸ் உன்னோட அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, ஏன்னா நீ வந்து சாம்பியன் ஆகிட்ட, நீ வந்து ஜெயிச்சிட்ட. ஸோ உங்கள் அம்மா மூஞ்சில் வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து தெரிஞ்சது. ஆனால் யார் திரும்ப ஹாப்பியாக இல்லை, உன்னோட அப்பா வந்து ஹாப்பியாக இல்லை. அண்ட் எஸ், உன்னோட அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு ஹீரோ மாரி. இது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியுமா, உன்னோட அப்பாவும் என்னோட அப்பா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆனால் நம்ம அப்படி கிடையாது இது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பாவுக்கு வந்து உன் மேலே ப்ரௌடாக இருக்கலாம், பட் என் அப்பாவுக்கு வந்து என் மேலே ப்ரௌடாக இருக்காது, ஏன்னா நான் வந்து செஞ்ச வேலைகள் எப்படி. ஆனால் கோடி எனக்கு வந்து அந்த டைட்டில் வந்து வேணும், நீ வந்து தரியான வந்து அண்டிஸ்பியூட் டைட்டில் வந்து கோடி கிட்ட ராக் வந்து கேட்குறாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நோ நோன்னு வந்து சேன் பண்ணுறாங்க. தென் பார்த்தோன்னா அந்த டைட்டில் பற்றி வந்து ராக் பேசுகிறாரு. ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக இருக்கேன், நான் வந்து எல்லா டைட்டிலும் வந்து ஜெயிச்சிருக்கேன், ஆனால் மேன் இந்த டைட்டிலை நான் வந்து இது வரைக்கும் தொட்டதில்லை, நான் வந்து இந்த டைட்டிலை ஜெயிச்சதில்லை. ஸோ அந்த டைட்டில் வந்து கூட அந்த டைட்டில் பார்த்தா கோடி கிட்டே கேட்குறாரு. தென் கோடியோ பார்த்தோன்னா அதை ஓகே பண்ணுறாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கோடியும் அந்த பீப்புள் சாம்ப் டைட்டில் இருக்கிற ராக் கிட்ட. ஸோ அந்த டைட்டில் இந்த டைட்டில் பார்த்தா மாற்றிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா ராக் வந்து கோடியோட அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து தன்னோட ஷோல்டரில் வைக்கிறாரு அண்ட் அந்த டைட்டில் வந்து ஃபீல் பண்ணுறாரு அண்டு தேங்க்யூ சொல்கிறாரு கோடி கிட்டே. ஸோ ரொம்ப நன்றி கோடி, ஸோ நீ வந்து இந்த டைட்டில் கொஞ்ச நேரம் கொடுத்தேன் அண்ட் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன் அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இதுவாக வந்திருக்கு. பை தி வே நான் வந்து சொல்லி ஆகணும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து டவுடியை விட்டு போயாகணும். ஸோ எஸ் அந்த நேரம் வந்துடுச்சு, ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ வாயில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் குட் பைன்னு வந்து சேன் பண்ணுறாங்க அண்ட் கலாய்க்கிறாங்க ராக்கை. ஸோ எப்பா நீலாம் வந்து கிளம்புன்ட்டு. ஸோ அதுவும் வந்து பயமாக இருந்தது. தென் பார்த்தோன்னா ராக் வந்து சொல்கிறாரு, ஆனால் ஒன்று, நான் வந்து எப்போ திரும்பி வரணும், அப்போ உன் கையில் வந்து இந்த சாம்பியன்ஷிப் இருக்கோ இல்லையோ, ஆனால் நான் வந்து எப்போ திரும்பி வரணும், நான் வந்து உனக்காக வருவேன். அஃப்கோர்ஸ் நீ வந்து உன்னோட ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் உன்னோட கதை வந்து ரோமன் கூட முடிஞ்சிருக்கலாம், பட் ஏன் கூட உன் கதை இப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. தென் கோடி சொல்கிறாரு, நான் அதுக்காக வந்து வெயிட் பண்ணுவேன். அண்ட் எஸ் நீ வந்து என்னோட பாஸ் தானே, என்ன டீக்கியோட நீ இதில் இருக்கேன்னா அஃப்கோர்ஸ் நீ உண்மையிலே வந்து என்னோட பாஸ் தான். பட் நான் யாரும் தெரியுமா, நான் வந்து சாம்பியன், நான் வந்து இந்த மக்களோட சாம்பியன் அண்ட் தட்ஸ் மீன் நான் வந்து உன்னோட சாம்பியன். அண்ட் ராக்கோ சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் நீ வந்து என்னோட சாம்பியன் தான் வந்து ராக்கோ அக்செப்ட் பண்ணுறாரு. தென் ராக் வந்து தன்னோடய பேக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று வந்து மடித்து வந்து கோடியோட கையில் கொடுக்குறாரு அண்ட் அதை திறக்க வேணாம்னு சொல்கிறாரு அண்ட் அதை வந்து இப்போ பார்க்க வேணாம்னு கூட சொல்கிறாரு அண்ட் அந்த கையிலே வந்து வச்சுக்கின்னு ராக் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து வெளியே எடுக்காத
அண்ட் என்னோட மனசை வந்து நீ உடைச்சிட்ட, திரும்பி என் மனசை வந்து இந்த மாதிரி உடச்சிடாத அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் கோடியை பார்த்தா அந்த கையில் ஏதோ வாங்கியிருக்காரு, அந்த தன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ ராக் வந்து கோடி கையில் என்ன கொடுத்தாருன்னு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தினா செக்மெண்ட் வந்து முடியுது. ஸோ செக்மெண்ட் பார்த்தினா தரமாக இருந்தது. அண்ட் எஸ் இதில் வந்து கிளியராக தெரியுது. ஸோ ராக் வந்து இப்போ அந்த டைட்டில் மேலே கண், அண்ட் அவர் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா டெஃபினெட்லி நம்ம வந்து கோடி வர்சஸ் ராக்கான ஃபியூட் வந்து பார்ப்போம். மேபி சம்மர் ஸ்லாம் இல்லை வந்து ஒரு என்ன ஒரு பேப்பரில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பை த வே இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.